லைகர் எப்படி இருக்கு படம்? லைகர் படம் வந்து சீரியஸாக வேறு லெவலில் இருக்குது. கண்டிப்பாக ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். அதுக்கேற்ற ஒரு ஃபைட்டிங் சீன்ஸும் சூப்பராக இருக்குது இந்த வாட்டி பாக்ஸிங். இதில் ஷோராக எக்ஸைட்டிங்காக அண்ட் சூப்பர் த்ரில்லிங்காக இருக்குது படம். விஜய் அவர் அந்த ஆக்டிங் இருக்குது, அவர் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது இந்த தடவை ஆக்டிங். எல்லா படத்துக்கும் கொடுத்த மாதிரி இந்த படத்துக்கும் நல்லா கொடுத்துருக்காரு. மைக் டைசன்லாம் வந்துருக்காரு தியேட்டரில், ஸோ எப்படி இருக்காரு? அது ஒரு நல்லா இருந்தது. அவரோட ஃபேனாக இருந்து பார்க்கும்போது நல்ல கூஸ்பன்ஸ் மூமெண்ட்டாக இருந்தது. ப்ரோ ஆல்ரெடி நான் ஒன்று பார்த்துருக்கேன், இந்த படம் நல்லா வர்றதுக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப நல்லா பண்ணுற ஹார்ட் ஒர்க்கர் குட். அது படம் கீதா கோவிந்தம்னு ஒரு படம் பார்த்தேன், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அதுக்கு முன்னாடி தமிழில் ஒரு நாட்டோவோ ஏதோ ஒரு படம் நடிச்சிருந்தார், அது ஓகே, அது கூட நல்லா இருந்தது. பட் இந்த படம் நல்லா சக்ஸஸாக வரணும்னு நான் அவருக்கு வாழ்த்து. ஒரு க்ரஷ் விஜய் தேவர்கொண்டா பார்க்கலாம். மைக் டைசன், எனக்கு மைக் டைசன் பற்றி பெருசாக தெரியாது, எங்கள் அப்பாவுக்கு தான் தெரியும். பாக்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் அவர் கிரேட்டு, அவரோட பர்சனல் லைஃப்பை பற்றி நம்ம கமெண்ட்லாம் சொல்ல தேவையில்ல. ஓகே, ஆமாம், இந்தியாவில் அதாவது தெலுங்கு அந்த மாதிரி இந்தியன் படத்தில் ஒரு நடிச்சிருக்காரு. அதுக்கு முன்னாடி ஹாலிவுட்டில் ஸ்டீவன் சிகல் கூட ஒரு படம் நடிச்சிருக்கார் அவர், ஒரு ஃபைட்டை வந்து ஏதோ ஒரு ஹோட்டலில் ஃபைட் பண்ணுற மாதிரி. பட் அவர் நல்ல விஷயந்தான், வரவேற்கிற விஷயந்தான் மைக் டைசன் நடிக்கிறாருன்னா. மைக் டைசன் அவர் ரொம்ப வேர்ல்டு ஸ்டார், அவரை பற்றி சொல்லவே தேவையில்லை. தி பெஸ்ட்டு, நாக் அவுட்டு நிறைய பண்ணியிருக்காரு. ஆல்மோஸ்ட் அவர் எனக்கு தெரிஞ்சு 56 தான் பண்ணார், 2-3 தான் லாஸ்ட்டாக இருக்காரு. ரொம்ப கம்மி செகண்டில் நாக் அவுட்லாம் பண்ணியிருக்காரு. 2 டைம்ஸ் வந்து ஹோலிஃபீல்டுக்கிட்ட லாஸ்ட் ஆகிட்டார். அதர்வைஸ் அவர் வந்து